சின்ன சீலம் மாணவி மர்மபணம் தொடர்பாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக டெல்லி செய்தியாளர் நம்மோடு இணைகிறார் திரு ஆண்டன் அவர்கள். வணக்கம் ஆண்டன். மாணவியுடைய மர்ம மரணம் வழக்கின் போக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இந்த மனுவை தள்ளுபடி செய்ய என்ன காரணம்? விரிவான தகவலை பதிவு செய்யலாம் நீங்கள். சூர்யா, அந்த மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரையில் தெரியாத நிலையில் தான் இந்த வழக்கம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அது அதை மர்மம் முடிச்சு இன்னும் அவ்வளவில்லை அந்த மாணவியின் மரணத்திற்கு காரணம் என்பது தொடர்பாக. ஸோ இது தொடர்பாக தான் அங்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த பிரேத அந்த மாணவியின் உடற்கூறாயும் மறுபிரேத பரிசோதனை செய்வதற்கும் உத்தரவிட்டு அது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அதற்கு அதற்கான மருத்துவர் குழுவையும் நியமித்து உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த மாணவியுடைய தந்தையை பொறுத்தவரையில் அந்த மருத்துவர் குழுவில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே எங்களுடைய தரப்பில் ஒரு மருத்துவர் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அந்த உயிரிழந்துள்ள மாணவியுடைய பெற்றோருடைய கோரிக்கை அதுதான். அதைத்தான் அவர்கள் அங்கு உயர்நீதிமன்றத்திலும் முன்வைத்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன்பு சார்பில் உடனடியாக ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் வந்து அவசரமாக விசாரிக்குமாறும் கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த முறையிடப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட அன்று தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் அதாவது உடல் மறுக்குறாய்வு நடைபெறுவதாக இருந்தது. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த குழுவில் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய குழுவில் எங்களுடைய மருத்துவர் இடம்பெற வேண்டும் என்றும் அவர்கள் சார்பில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றமானது திட்டவட்டமாக அதாவது அந்த மறுபிரேத பரிசோதனை நடைபெறுவதை நிறுத்தி வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வந்து முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டது. எனவே அதன் அடிப்படையில் மறுபிரேத பரிசோதனையானது நடைபெறலாம் என உச்ச நீதிமன்றமானது அன்று தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் வழக்கினை வந்து இன்றைய தினம் எடுத்துக்கொள்வதாக ஜூலை 21 எடுத்துக்கொள்வதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த உயிரிழந்த அந்த மாணவியுடைய தந்தை சார்பில் இந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுக்கு உரிய தகவல் ஆனது கொடுக்கப்படவில்லை என அவர் சார்பில் கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மருத்துவர் யாரும் அதில் இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் உரிய தகவல் வந்து கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் யாரும் இல்லாமலேயே அந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக இந்த பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும்? எங்கள் தரப்பிலிருந்து யாரும் இடம்பெறலாம் என உயர்நீதிமன்றமே கூறியிருந்தது. ஆனால் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவசர அவசரமாக இந்த பிரேத பரிசோதனையானது நடத்தப்பட்டது என அவர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இன்று அந்த மாணவியுடைய தந்தை சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் வந்து என்ன சொன்னார்கள் என்றால் இந்த வழக்கை தற்பொழுது நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் தான் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நீதிமன்றத்தை தானே நாட வேண்டும். நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை நாடலாம். உயர்நீதிமன்றத்தை நாடி மீண்டும் 3வது முறையாக பிரேத பரிசோதனை உங்களை மருத்துவர்களையும் சேர்த்து மீண்டும் 3வது முறையாக பிரேத பரிசோதனை செய்வதற்கு கோரிக்கை வேண்டுமானால் நீங்கள் அங்கு உயர்நீதிமன்றத்தில் வைக்கலாமே என நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த பிரேத பரிசோதனை தொடர்பாக இந்த உயிரிழந்த மாணவியின் பெற்றோருக்கு உரிய தகவல் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வாட்ஸ்அப் மூலமாகவும் தகவல் அந்த பெண்ணுடைய உயிரிழந்த பெண்ணுடைய தந்த பெற்றோருக்கு அவருடைய தாயாருக்கும் அனுப்பப்பட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் உயிரிழந்த அந்த மாணவியினுடைய தந்தையிடம் 2 நிபந்தனைகள் தான் கூறினார்கள். ஒன்று, நீங்கள் இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதனை செய்யுங்கள், இல்லை என்றால் நாங்களே இந்த மனுவை இப்பொழுதே தள்ளுபடி செய்து விடுகிறோம் என அவர்கள் கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் அதாவது அந்த உயிரிழந்த மாணவியுடைய தந்தை தான் அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடவிருப்பதாக அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அவருக்கு அந்த இந்த மனுவை இங்கு இருக்கக்கூடிய மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்தார்கள். அந்த அனுமதி அளித்துக் கொண்டு மேற்கொண்டு என்ன கோரிக்கையோ அதனை நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையிடலாம், உயர்நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்யும் என்று அவர்கள் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அவர் மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டதன் காரணம் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சூர்யா,